இருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திரையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம் ஓங்காரக்குடியிலுக்கு வார வாரம் வரும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த வாரம் வந்துள்ள அன்பரின் அனுபவங்களை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஓ ஆறுமுக அரங்கமகா மக தேசிகாய நமக வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேருங்க ஐயா என் பேர் சீனிவாசன் நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன் ஓங்காரக்குடியிலுக்கு முத முதல்ல எப்படி வந்தீங்க ஐயா ஓ ஆறுமுக அரங்கமகா மக தேசிகாய நமக வணக்கம் நான் திருவண்ணாமலேருந்து வரேன் இங்கே ஓங்காரக்குடியிலுடைய ஐயாவுடைய பழக்கம் முதல் முதல்ல எனக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிதுன்னா திருவண்ணாமலில் மரியாதைக்குரிய திரு பான்ரங்கன் ஐயா அவர்கள் ஒரு அன்னதான விஷயமா பஜாருக்கு வந்திருந்தார் நான் பஜாரில் வந்து ஒரு மண்டி வச்சிருக்கிறேன் அப்புறம் அது விஷயமா உதவி செய்ய போய் அப்படியே படிப்படியாக ஓங்காரக்குடியில் தொடர்பு எனக்கு ஏற்பட்டது ஓங்காரக்குடியில் ஆசானா முதல் முதல்ல நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஐயா திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பூமின்வாங்க அங்கே ஏகப்பட்ட மகான்கள் அந்த மாதிரி விஷயத்திலேயே நான் சின்ன வயதிலிருந்து வளர்ந்தவன் அங்கே நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பணத்தை பேஸ் பண்ணி தான் போவோம் அங்கே வந்து மெயின் வந்து ஒரு அன்னதானம் ஒரு சாப்பிட்ணும் ஒரு ஏ ஒரு பசியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுன்ற கான்செப்ட்லாம் இருக்காது அங்கே வந்து எல்லாமே யாரையும் குறை சொல்லலை ஆனால் இந்த இடத்துல வந்து சொல்லி ஆகணும் என்ன விஷயம்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட கும்பல் வருவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி திருவண்ணாமலை நல்ல ரீச்சு ஆனால் வர்றவங்க வந்து ஒரு வள்ளலாறு ஐயா சொல்லுவார் நான் வந்து எந்த ஆன்மீக அமைப்பிலும் கிடையாது நான் முதன் முதலே என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம்னு எடுத்திங்கன்னா அரங்க தேசகர் ஐயா மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்து வணங்குறேன் அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவியை நான் மண்டி வழியாக செய்வேன் நிறைய அன்னதானத்துக்கு என்னால் முடிஞ்ச பொருளை கொடுப்பேன் மற்றபடி எந்த அமைப்பிலும் இருக்க மாட்டேன் ஏன் இருக்க மாட்டேன்னா ஒரு உயிர் வந்து ஒரு பசிக்காக நம்ம மோசில் நம்மளால் அள்ளி கொடுக்க தேவையில்ல ஒரு முடிஞ்சதாக செய்யணும் அது வந்து திருவண்ணாமலையில் பெரும்பான்மையான அமைப்பில் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா குருநாதர்களை குறை சொல்ல முடியாது அவங்க மூலமாக ட்ரெயின் ஆனவங்க செய்கிற தப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்பையும் சாருது அங்கே வந்து அவங்க வந்து ஒரு குருநாதரை முழுசா நம்பி நம்பலை ஒரு நூறு சதவீதம் ஒரு குருநாதரை நம்பினாருங்கன்னா அந்த குருநாதருடைய ஆற்றல் தான் தொண்டர்களுக்கும் இருக்கும் இப்போ பல அமைப்புகள் பேர் சொல்லக்கூடாது அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா எதிர்க்க பசியோடு இருக்கிறவங்கள வந்து யாருமே கண்டுக்கிறதுலாங்க நான் நிறையா பார்த்துக்கிறேன் கோயம்புத்தூரில் ஒரு பிரபலமான அமைப்பும் போயிருக்கிறேன் அங்கே கூட பார்த்தீங்கன்னா நான் போன நேரத்தில் ஒருத்தர் பசியாக வெளியே மயக்கத்தில் படுத்துன்னு இருந்தார் பல பணக்காரர்கள் காரில் வந்தாங்களே வச்சு யாரும் அவருக்கு வந்து ஒரு டீயோ காப்பியோ வாங்கி தரல இந்த இடத்துல நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போய் அவருக்கு வாங்கி கொடுத்தோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க அவங்க சிறப்படையணுன்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் முதல் முறையாக நான் எனக்கு நான் இங்கேயும் அப்படி தான் நினச்சேன் ஓப்பனாக ஐயாவை முதல் முறை வந்து பார்க்கும் மோஸ்ட்லியும் நான் சரி ஐயா எனக்கு முதல் மரியாதை என்னென்னா இங்கே அன்னதானம் நல்லா வர்றவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருமே பார்த்தேன் எல்லாருக்குமே அற்புதமாக மரியாதை கொடுத்து அன்னதானம் போட்டாங்க சரி ரைட் ஏதோ ஒரு விஷயம் ஐயா கிட்டே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பல பேருக்கு இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறாங்க திருவண்ணாமலையில் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படி தான் வந்து நான் அரங்க தேசுகிற ஐயா கிட்டே வந்து இன்றைக்கி முழுதுமே அவர் பெரிய விஷயம் அவருடைய ஆற்றல் திரு அவருடைய பல விஷயங்களை இன்றைக்கி நாங்கள் உணர்ந்துருக்குறோம் உணர்ந்து பார்த்து நிற்கிற மகிமை எல்லாமே இன்றைக்கி பார்த்து நிற்கிறோம் ஓங்கார குடிலுக்கு வந்து ஆசானை சந்திச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பத்தி சொல்லணும் வாழ்க்கையிலனா அதாவது ஐயாவுடைய ஆற்றல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய தொண்டு ரீதியாகவும் நிறையா சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு ரீதியா வந்து நல்லா வலுவா பண ரீதியான வந்து ஆட்கள் வந்து ஐயா தொண்டுல கிடையாது நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐயான்னு சொல்லிட்டு தான் யாசகத்துக்கு போகிறோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயங்கள் வந்து அது எப்படி சொல்லுவாங்கன்னா சொர்குருநாதர் சர்க்குருநாதர் அப்படின்வாங்க அதை கேள்விப்பட்டதோடு உண்டு என் வாழ்க்கையில் முதல் முதல்ல நான் வந்து நேரடி அனுபவமாக பார்த்தது ஐயா விஷயத்தில் மட்டும்தான் பார்த்தேன் ஏன்னா சர்க்குருநாதர் என்றவர் இங்கேருந்து வேணும்னா எங்கே இருந்தாலும் அருள் புரிவாங்க அதே மாதிரி நாங்கள் தொண்டு ரீதியாகவும் ஐயா விஷயத்தில் பல மகிமைகளை பார்த்துருக்குறேன் என் சொந்த வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஐயாவுடைய மிகப்பெரிய கருணை ஐயாவுடைய ஆற்றல் வந்து என் சொந்த வாழ்க்கையிலையும் பார்த்துருக்குறேன் அப்படி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நான் பல தடவை குடிலுக்கு வரும் மோசில் அப்போ குடில் அன்பர்கள் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க பாண்டரங்கன் ஐயாக்கிட்டும் அவர் சொல்லுவார் ஐயா உங்களுக்கு என்ன வேணும் ஐயா கிட்டே கேளுங்க தருவார்ன்னுவாங்க இதுவரைக்கும் கேட்குற நிலைமை வரலண்ணா அப்படின்னு மோசில் அவங்க எனக்காக வந்து என் மனைவிக்கு வந்து மிகப்பெரிய பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான் முதல் பெண் குழந்தை பிறந்திருந்தது அடுத்து வந்து வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரசவம் தான் நடக்கும் அதுவும் ஆப்ரேஷனில் தான் முடியும் ஏன்னா பெரிய ஆப்ரேஷன் அதுவும் பெண் குழந்தையாக பிறந்தால் ஆண் குழந்தை இருக்காது அதனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நான் ஒரு மண்டி லைனில் இருக்கிறதுனால எனக்கு வந்து பெரிய லெவலில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு பழக்கம் தான் வியாபாரிங்க பழக்கம்தான் சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும் ஹோட்டல் ஆகட்டும் எல்லாம் முதலாளியிலேருந்து எல்லாம் எனக்கு பழக்கம் அந்த விஷயத்தில் இருக்கும் போதுல என் மனைவிக்கு கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க அதே மாதிரி என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் கோயில் அதெல்லாம் நம்பிக்கை உடையவங்க ரொம்ப பற்றா இருக்கிறவங்க அதில் ஜாதகத்துலேயும் எனக்கு பெண் குழந்தை தான் அப்படின்ட்டாங்க அப்போ தான் அந்த மாதிரி நேரத்தில் ஐயா வந்து பார்க்க போதுல ஐயா வந்து ஆசி கொடுத்துருந்தார் ஆசி கொடுத்தாண்டோட தே ஓப்பனாக ஐயா சொல்லலை ஏன்னா அதுவும் ஒரு சூட்சமம் பொழுது எனக்கு அப்போ தெரில அதே மாதிரி கர்ப்பம் முருகப்பெருமான வானத்தில் தர அன்னதானத்துக்கு முதல் அப்போ தான் உதவி செஞ்சோன்னே உடனே கர்ப்பம் பண்ணாங்க என் மனைவியை கூப்பிட்டு வந்து ஐயா கிட்ட ஆசி வாங்கில் அவங்க கர்ப்பம் அந்த ஆசிக்கு அப்புறம் தான் கர்ப்பம் பண்ணாங்க அப்படியே சிஎம்சியில் தனியார் ஹாஸ்பிட்டலில் திருவண்ணாமலையில் எப்பயுமே எங்கள் குடும்ப வழக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் வந்து திருவண்ணாமலையில் ஒரு பிரபலமான தனியார் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு ஏழாவது மாதம் வந்து வேலூர் சிஎம்சியில் தான் நாங்கள் எப்பயுமே காமிப்போம் எங்கள் அது வழக்கம் அது நான் முதல் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தடுப்பூசிலேருந்து எல்லாமே போட்டேன் ரெண்டாவது குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தடுப்பூசி போடக்கூடாதுன்னு சொல்ல வரல இந்த இடத்துல வந்து நாங்கள் ஐயாவை நல்லா நம்பணும் அதுக்காக எல்லாருமே வந்து மருந்து மருத்துவம்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு தவறான கண்ணோடத்தில் சொல்லலை நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஐயாவை போய் வணங்குறோம் இந்த இடத்துல போய் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அசைவம் நல்லா விரும்பி சாப்பிடுவோங்க என் மனைவி வந்து அசைவம் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க ஐயா தொட்டு தீட்சை கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து அவங்க சைவத்துக்கு மாறிட்டாங்க இன்னொரு இதில் சொல்கிற விஷயம் என்னென்னா நான் இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் சரி அசைவம் விட்டுருன்னு முயற்சி எடுக்கும் போது இந்த வெறி தான் அதிகமாகும் ஆனால் ஐயாவை முதல் முறையாக பார்த்தோன்னா ஐயா தீட்சை கொடுத்த நாளே எங்களுக்கு வந்து அந்த அசைவம் அலைகிற பற்று இது வந்து எங்களுடைய சொந்த அனுபவம் ஏன்னா அந்த அசைவத்தை விட முடியாது அந்த ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ பொறுத்து அதனுடைய வேகம் அதிகமாகவும் மவுடும் போய் சாப்பிடுவோம் அப்படி தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் ஐயா தொட்டோன்னே அதில் ஏதோ ஒரு ஐயாவுடைய மகிமை உடனே விட்டுவிட்டோம் என் மனைவியும் விட்டுட்டாங்க அப்புறம் தனியார் ஹாஸ்பிட்டலில் எந்த ஸ்கேனும் எடுக்கலை ஒரு ஆறாவது மாதம் அந்த தனியார் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் திட்டுறாங்க இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க அவங்க வந்து அசைவம் சாப்பிட்டே ஆகணும் குழந்தையும் எடை இல்லை நீங்கள் இப்படியே பண்ணீங்கன்னா குழந்தைக்கும் வந்து பிரச்சனை மனைவிக்கும் பிரச்சனை என்னாங்க அப்போ நான் வந்து அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறேன் மேடம் இந்த மாதிரி ஐயர் சில குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களாம் அசைவம் சாப்பிட்றது இல்லைங்க அதனால் நான் வந்து நீங்கள் அப்படியே சைவத்திலே நாங்கள் என்ன பண்ணோம் அதை சொல்லுங்கன்னொன்னா அதுக்கு அவங்க என்னை திட்டுனாங்க அவங்களாம் வந்து இயற்கையில் பிறந்ததுலேருந்தே அவங்க சைவத்தை மேற்கொள்கிறவங்கப்பா உன் மனைவி உன்னுடைய கோ குறிக்கோளுக்காக நீ திடீர்னு அசைவுன்னு சொல்லிட்டேன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அவங்களால எப்படி சைவத்தை வந்து மேற்கொள்ள முடியும் அதனால் அவங்க வந்து ரொம்ப வீக்காகிறாங்க உடம்புல ரத்தம் இல்லை குழந்தையும் இடையே இல்லை இப்படியாக போனால் கிரிட்டிக்கல் அப்படின்னாங்க நான் வெளியே வந்து என் மா மாமியார் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணாங்க இல்லைப்பா சாப்பிட்டோன்னு இல்லை நான் ஐயா கிட்டே ஆசி வாங்கியிருக்கிறேன் ஐயா மீறி எதுவும் நடக்காது அது எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வேலூர் சிஎம்சி போனோம் போகும்போது சில அப்போது எனக்கு ஒரு வேலை விஷயமாக நான் போகல ஆறாவது ஏழாவது மாதம் ஸ்கேன் எடுக்கும் போதுல என் வயத்தில் என் குழந்தைக்கு வந்து ஏதோ குடலில் ஒரு வீங்கிடுச்சு அப்படின்ட்டாங்க ஒரு உணவு குழாய் அது வந்து ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஆனால் இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்டெலாம் சொல்லிக்காதீங்க இப்போ டெலிவரி ஆகட்டும் இப்போயே சொல்லி அவரெல்லாம் டென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க பொழுது எனக்கு தெரியாது நான் நார்மலாக இங்கே வந்து ஐயா கிட்டே ஆசி வாங்க மோசல எட்டாவது மாதம் ஏழாவது மாதம்லாம் ஐயா சரியா ஆசி அந்த விஷயமா தெரில ஏன்னா அவங்க தாய் இல்லைங்களா நம்மகிட்ட நேரடியாக சொன்னால் நம்ம ஏதோ கவலைப்படுவோம் அவர் நேரடியாக அந்த விஷயத்துக்கு அவர் ஆசை தரல வேறு விஷயங்கள் ஓம் முருகா சொல் அப்படின்ட்டார் எனக்கு இது உறுத்திக்கினே இருந்தது என்னடா ஒரு மிகப்பெரிய ஞானி நம்ம ஐயா உணர்ந்துருக்குறோம் நல்லா டெலிவரியாகவும் பையன் பிறப்பான்னு ஐயா சொல்லட்டுமே ஏன் இதை சொல்ல வரேன்னா நான் அந்த காலகட்டத்தில் பஜார்லேருந்து ஒரு ரெண்டு மூணு நண்பர்களை கூப்பிட்டு வந்தேன் அவங்களுக்குலாம் ஐயா கர்ப்பம் தெரியுத்துக்கு முன்னாடியே உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் நான் பேர் வைப்பேன்ற மாதிரிலாம் ஆசி கொடுத்தாரு என்னடா நம்மளுக்கு சொல்லியாடா இது எனக்கு ஊற்றிக்கினே இருந்துச்சு சரி விடக்கூடாது இதில் ஐயா பண்ணுறாருன்னா ஏதோ விஷயம் இருக்குது நம்ம தொடர்ந்து வருவோம் அப்படின்ட்டு ஐயா கொடுத்த தர்ம பங்கு எடுத்துக்கின்னு நான் தொடர்ந்து வரவே ஒன்பதாம் மாதம் ஐயா வந்து இங்கே இருக்கிற கருணையில் பெரியவங்க அன்பர்கள்லாம் சொன்ன ஐயா நான் இருக்கிறோம் ரொம்ப இது கோயில் இங்கே வேண்டது நடக்கும் உனக்கு நார்மல் டெலிவரி மனைவிக்கு நடக்கும் ஆண் குழந்தை பிறக்கும்பா அப்படின்னாங்க அதே மாதிரி சிஎம்சியில் போனவுடனே இதில் ஐயாவுடைய கருணை என்னென்னா எங்கள் குடும்பத்தில் அசைவம் சாப்பிட்டு எல்லாருமே மண்டி வச்சு எல்லாருமே வசதியாக இருக்கிறாங்கல்லாம் ஒரு பெரிய லெவலில் மண்டிலாம் வச்சுருக்கிறாங்க இதில் யாரையும் குறை சொல்லலை அவங்களெல்லாம் அசையும் சாப்பிட்டு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பிரகட் நடந்த இடத்துல எல்லா குழந்தையுமே ரெண்டு தொள்ளாயிரத்தை தானே இதில் ரெண்டு எட்நூறு மிஞ்சி போனால் மூணு கிலோ அதுக்கு மேலே கிடையாது எல்லாருமே அதில் நல்லா நாலேஜபிளான பர்சன் எல்லாம் வேலூர் சென்னை பெங்களூர் அங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் பார்ப்பாங்க எல்லாம் நல்லா கறி மீன் முட்டை அப்படின்னு சாப்பிட்டு வந்தவங்க எல்லாருமே மூணு கிலோ தானினதில் ஆனால் எனக்கு ஆறாவது மாதம் தனியார் ஹாஸ்பிட்டலில் இடையே இல்லை உடம்புல ரத்துமே இல்லைன்னு சொன்ன அந்த ஆங்கில வழி மருத்துவம் பிரகாரம் எல்லாமே ஆதாரத்தோடு ஸ்கேனோட இசிஜியோடு எல்லாமே பண்ணுற ஆதாரத்தோடு பண்ணுற அமைப்பில் என் குழந்த வந்து ஐயாவோட ஆசி நாலு கிலோ இருந்தாங்க பிறந்தோன்னே அன்றைக்கி வேலூர் சிஎம்சியில் பிறந்த குழந்தைங்களே இடம் அதிகம் என் குழந்த மட்டும்தான் அதே மாதிரி அந்த குறந்த போனாலும் சீரியஸுன்னு சொல்லிட்டு அந்த குடல் வீங்கி இருக்குன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியாது எடுத்துன்னு போய் ஐசியூவில் வச்சுட்டாங்க ஒரு ஒரு வாரம் ஆகிடுச்சி நான் மறுபடியும் குடியிலை கேட்டேன் அப்போது மரியாதைக்குரிய ரவிச்சந்திர ஐயா அவர்கள் இருந்துகின்னு ஏன்பா நீ வந்து நார்மல் டெலிவரி கேட்ட ஆண் வந்து கேட்டால் அதில் நார்மல் டெலிவரி டெலிவரியும் ஆயிடுச்சு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க அந்த இடத்துல நார்மல் டெலிவரி ஐயா வந்து இறங்கிட்டா இருப்பா ஏன் இதெல்லாம் வந்து மனுஷங்க ஏதாவது சொல்லுவாங்க நீங்கள் ஐயாவை நம்பின்னு போங்கன்னாங்க இந்த இடத்துல நான் இப்போ ஏன் அனுபவத்தில் என்னென்னா சும்மாவே ஐயா ஐயான்னு சொல்லின்னு இருக்கிறதோடு நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா பட்டினத்தர் ஐயா சொல்லுவார் ஒன்றே என்றியர் தெய்வம் உண்டு என்றியர் சர்க்குரு பாதத்தை நம்பும் பொம்மலாட்டம் என்று எருன்னுவாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம சொல்லினே இருந்தால் கூட நம்மளுக்கு வாய்ப்பு வர தான் நம்ம ஐயாவை நம்ம நானும் பல கடவுளை தான் இன்றைக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்ல நான் அந்த நேரத்தில் சிஎம்சியில் உட்காந்துதுலேருந்து மூணு நாள் தொடர்ந்து ஐயா நாமத்தை மட்டும்தான் ஜெபித்தேன் வேறு எந்த கடவுளோ நான் சிவ வழிபாடு எந்த கடவுளையும் குறை சொல்லலை சொல்ல வரேன் ஏன்னா நான் சர்கூரு எனக்கு சர்க்கூருநாதர் ஐயா மட்டும் இடையே விடாமல் அவரை மட்டும்தான் வேணேன் எனக்கு அந்த ஐசியூவில் என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் உள்ளே போய் மூன்றரை லட்சம் செலவு பண்ணார் எனக்கு அந்த ஐசியூவில் உள்ளே போய் ஏழாயிரத்து ஐநூறு மட்டும்தான் செலவு ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு பிறக்கம் மோசில் இருந்த வீக்கம் மூணு நாள் பொறுத்து வீக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்கேன் வந்துடுச்சு அது ஒரு மிகப்பெரிய அதிசயம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என் அந்த வீக்கமே மறைஞ்சி போச்சு வீக்கமே கிடையாது இன்றைக்கி பையன் நல்லா அற்புதமாகிறான் நல்ல இடை என் மனைவி நல்லா இருக்கிறாங்க பையன் நல்லா இருக்கிறாங்க அந்த மாதிரி ஐயாவுடைய அற்புதங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் நிறையா இருக்குது அது இங்கே சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு பத்தாது ஏன்னா நாங்களாம் உணர்ந்துன்னு வரோம் மிகப்பெரிய நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது ஐயா விஷயத்தில் உங்கள் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட அன்பத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா நான் நன் நண்பர்கள்கிட்ட பல பேர்கள்கிட்ட வந்து ஐயா விஷயத்தை வந்து ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா மண்டியில் வந்து நான் ஐயா போ வந்து பேசிக்கினே தான் இருப்போம் ஏன்னா அதுக்கு வந்து சாதாரண ஒரு பொய்கின்ற விஷயம் வந்து நீடிக்காது இன்றைக்கி திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஐயானால் இன்றைக்கி உணர்ந்து நிறைய பொருள் உதவி செய்கிறாங்க திருவண்ணாமலில் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஏன்னா அங்கே பல ஆன்மீக அமைப்பு இருக்கிறதுனால எல்லோரும் ஒரு ஒரு ஆன்மீக அமைப்பில் போய் அதை சார்ந்து தான் இருப்பாங்க மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா செய்வாங்க இல்லாக்கிட்டே அவங்களுக்கு ஒரு குருநாதர் இருக்கிறாருங்க அவங்க ஒரு இறை வழிபாட்டில் இருக்கிறதுனால செய்ய மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து எல்லா அமைப்புமே சேர்ந்து ஐயான்ற விஷயத்தை உணர்ந்து இன்றைக்கி திருவண்ணாமலையில் எல்லாருமே நல்லா அற்புதமாக செய்கிறாங்க அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லணுன்னா பஜாரில் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து வேண்டி குழந்தை பிறந்திருக்கு இப்போ சமீபத்தில் ஐயாவுடைய அவதார தினையுடைய அரிசி வாங்கி கொடுத்தேன் அதை ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு ஐயா அந்த மாதிரி வேண்டிக்கின்னு இருந்தேன் எனக்கு என் மனைவிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து ஆண் குழந்தை வேணும்னு கேட்டு அவர் வந்து தொண்டில் இருந்தார் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதே மாதிரி நிறையா சொல்லலாம் அதுவும் இல்லாமல் ஐயா விஷயத்துக்கு வந்து ஐயாவுக்கு எல்லை கிடையாது அவர் திருவண்ணாமலை அவர் இந்து வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கிடையாது நாங்கள் திருவண்ணாமலை அப்படி தான் ஐயா வழியில் போகிறோம் ஏன்னா திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் எல்லா மதத்துக்காருமே இருப்பாங்க திருவண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்காரங்களும் இருக்காங்க அதே மாதிரி எல்லை கிடையாது இங்கேருந்து வேலூர் வேலூரில் கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய தொண்டில் இருக்கிறவருக்கு வந்து வேலை போயிடுச்சு அவர் வந்து ஒரு பிரபலமான வாகன கம்பெனியில் வந்து இருந்தார் வேலை போயிடுச்சு அப்புறம் வந்து எங்கள் அக்கா மூலமாக அவங்க வந்து இந்த மாதிரி வேலை போயிடுச்சிங்கன்னு மூச்சுல இல்லை நீங்கள் ஐயா அவர் இந்த வார்த்தையும் சொல்லிட்டார் நாங்கள் ஐயாவெல்லாம் இருக்கிறோம் ஆனால் வேலை போயிடுச்சோன்னா எங்கள் அக்கா இன்னும் இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க வேலை வந்து உங்களுக்கு ஐயா வந்து துன்பம்லாம் கொடுக்க மாட்டார் ஒரு விஷயம் நடத்துகிறாருன்னா கண்டிப்பாக அது வந்து சரியாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை பாருங்கள் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே குடிலில் வந்து அவர் ஐயாவை வணங்கி ஆசி வாங்கிட்டு போன ஒரு ஒரே வாரத்தில் அங்கே கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லாத கம்பெனியில் கூப்பிட்டு அவருக்கு வாய்ப்பு மறுபடியும் வேலை கொடுத்துட்டாங்க அவருக்கு மட்டும் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா அவர் நைட் அதுலேருந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகிடுச்சு ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா ஐயா நம்ம வந்து ஏன்னா அவங்களாம் பல மனிதர்களை பார்த்துவாங்க பல வழிபாடை பார்த்துவாங்க இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிவிட்டு மேற்கொண்டு ஐயாவுடைய தர்மத்தில் நிறையா கலந்துக்க ஆரம்பித்தாங்க ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஷிஃப்ட்டு இது அவரே அவர் வாயில் இப்போ சமீபத்தில் சொன்னது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஷிஃப்ட்டும் முடிஞ்சுட்டு வந்துட்டு ஒரு அவருக்கு வேலை வந்து அவர் வாகனத்தை எடுத்துன்னு போய் ஒரு ஸ்டாண்டில் நிப்பாட்டிகிட்டு வரணுங்களா நிப்பாட்டிட்டு வரும் போதுல திடீர்னு திரும்பி பார்க்கும் போது ஏதோ சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்தாராம் பார்த்தா இவர் நிறுத்தின வண்டி ஆன் ஆகி பின்னாடி வந்திருக்கு அது வந்த வேகத்துக்கு இவர் இருக்கணும் ஆனால் அது எப்படி வேகம் குறைஞ்சதுன்னு தெரில ப்ளஸ்ஸு இவர் வந்து ஒரு லெஃப்டில் வளைஞ்சிட்டாரு ஆனால் வண்டி நேராக போச்சுன்னா அங்கே இன்னும் புது வாகனத்தை இருக்கணும் புது வாகனத்தை இடியாமல் வளையறதுக்கு இப்போ டவுனில் இன்ஜின் இல்லாத வண்டி எப்படி வளையும் நீங்களே உங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க அது தன்னால் வந்து ரைட் சைடில் வளைஞ்சிடுச்சிக்கலாம் வளைஞ்சி நிற்குதான் வண்டி இவர் நேராக போய் இடித்தாலும் இவருக்கு வேலை போயிடும் ப்ளஸ்ஸு அந்த இடத்துல இருக்கிற செக்யூரிட்டிங்க கவனித்தாலும் வேலை போயிடும் அதேமாதிரி அந்த டவுனில் வர வண்டி வேகமாக வந்து இவர் இடித்து அங்கே மாதிரி மறுநாளாக நடந்துடுதுங்களா அந்த மாதிரி நைட்டில் இடிச்சு இவரையும் இடிக்கலை எப்படி இவர் தாண்ட்ற வரைக்கும் சுலோவாக வந்ததுன்னு தெரிலிங்களா ஒரு நிமிஷம் இவருக்கு கை கால்லாம் நடுக்க எடுத்துக்கின்னு உடனே அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐயாவுடைய ஆசை தாங்க இன்றைக்கி நான் தப்பிச்சது அதே மாதிரி எந்த செக்யூரிட்டியும் பார்க்கல இது இன்றைக்கி வந்து ஐயா தான் எனக்கு அவர் ஐயா நாமத்தை சொல்லிட்டு தான் இன்றைக்கி வண்டி எடுத்துறாங்களாம் அதே மாதிரி ஐயா சொல்லுவார் எங்கே போனாலும் ஓம் அகத்திய சாய நம்முன்னு சொல்லுப்பான்னுவாங்க எங்களுக்கு வந்து அகத்தியர் திருமூல தேவர் தேவர் முருகப்பெருமான் எல்லாமே ஐயாதான் ஆனால் நாங்களாம் என்ன பண்ணோம்னா ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நமகன்னு சொல்லிவிட்டு எடுப்போம் அவரும் அதை தான் பண்ணிக்கிறாரு அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சொல்லே போகலாம் அந்த மாதிரி இது மூலியமா உங்கள் வா இது மூலியமா மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா மக்களுக்கு சொல்லிக்க விரும்புறது ஒரே ஒரு விஷயம்தான் பல இறை வழிபாடுகள் எல்லாமே இருக்கலாம் ஆனால் உண்மை ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது ஐயா இப்போ நீங்கள் பட்டினத்தார ஐயாவுடைய பாடல்கள் எல்லாமே எடுத்துனீங்கன்னா கூட அவர் என்ன சொல்லுவார்னா நம்ம செத்தோடனே நம்ம கூட வர்றது எதுவுமே இல்லைப்பா நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுற ஊசி கூட கூட வராது எதுவுமே கூட வராதுப்பா ஆனால் வந்து நம்மளுடைய பாவம் புண்ணியம் மட்டும் வரும்னு சொல்லுவார் அப்படி இல்லை இன்னொரு பாட்டிலையும் சொல்லுவார் ஒன்று பாவம் புண்ணியம் வரும் அப்படி இல்லைன்னா நம்ம செய்த தவம் முன் செய்த தவந்தனையால என்றும் சித்திக்கும் பரலோக்கும் சத்தியமே அப்படின்னு சொல்லுவார் பட்டினத்தரையா ஒரு ரெண்டே விஷயந்தான் வரும் ஒன்று வந்து தவம் செய்கிறது வரும் இன்னொன்று வந்து நம்ம செய்கிற பாவம் புண்ணியம் வரும்வாங்க அதே மாதிரி நான் சொல்லிக்கிறது என்னான்னா இங்கே தவம்னோடனே எல்லாருமே போய் இப்போ நான் திருவண்ணாமலை கூட பார்ப்பேன் எல்லா ஆசிரமத்துலேயும் போய் உட்காந்துங்கன்னு மௌ மௌனமாக எல்லாம் உட்காந்துன்னு இருப்பாங்க அது வந்து என்ன விஷயம்னா ஒரு உண்மையான ஒரு ஒரு ம ஒரு ஞானியை வணங்கினாதான் ஒரு வாசி வசப்பட்ட ஞானியை வணங்குனாதான் தவம்னால என்னன்றதே விளங்கும் அதாவது ஒரு வாசி வசப்பட்ட ஞானியுடைய நாமத்தை சொல்கிறது தான் தவம் அந்த தவம் கூட வந்து நம்ம நினைச்சோம்னா முடியாது ஏன்னால் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது இல்லைங்களா நம்மளுக்கு வந்து யாகம் பண்ணணும் அதை பண்ணணும் கும்பலில் போய் இடிச்சிக்கணும் போய் நின்றுக்குனு அப்படிலாம் கிடையாது உக்காந்து மகான்களுடைய நாமத்தை சொல்கிறது தான் தவம் அந்த தவம் வந்து பார்த்திங்கன்னா பட்டினத்தார் ஐயா சொல்லுவார் தினையளவு எள்ளளவு எள்ள ஆகினும் முன்பு செய்த தவந்தனையால் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு இந்த திணை சின்னதாக இருக்கிற அளவு அளவு அந்த நொடிக்கு அளவுக்காவது நம்ம மகான்களை நினைச்சிருந்தோம்னா நம்ம செத்தோன்னு கூட வருங்களாம் அது வந்து நம்ம மிகப்பெரிய பட்டினத்தார் சொல்லிக்கிறார் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் அவர் அவரை பற்றி நிறைய பதிவுகள் இங்கே வாங்கறக்கூடிய சொல்லியிருக்கிறாங்க அவரே சொல்லியிருக்கிறாரு நம்ம சில மகான்களை ஞானிகள் அதை வந்து ஐயா வந்து ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு திருவடி போட்டெல்லாம் இங்கே ஐயா தொகுத்து கொடுத்துக்கிறார் அதை வந்து பண்ணாமனால அதுவே தவம் அது இல்லாமல் புண்ணியம் தர்மம் பண்ணுங்கள் அதை வள்ளலார் ஐயா அவருடைய வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா தானம் தர்மம் பண்ணிக்கிறார் ஆனால் ஐயா நம்ம மகா தேசிகர் ஐயா இன்னும் எளிமைப்படுத்தி அவருடைய தவ ஆற்றலில் என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சூட்சமாக இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக உங்களால் தர்மம் செய்ய முடியலையா உங்களுக்கு தர்மம் என்னான்னு தெரியலையா நீங்கள் பாட்டுன்னு வாங்க உலகம் ஃபுல்லாக இருக்குது உங்களால் முடிஞ்ச நூறுரூவா இரநூறுபாவை ஐயாவுடைய தர்மம் அகத்தியார் சன்மார்க்க சங்கம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே உங்களால் முடிஞ்சதை நம்பிக்கையோட கண்ணை முடின்னு போட்டு போய்கினே இருங்க ஏன்னா இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அகத்தியர் சண்மார்க்க சங்கத்தில் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு பொருளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்ட கணக்கு சொல்கிறோம் ஐயா இந்த மாதிரி கொடுத்தாங்க ஐயா அவங்க நல்லா இருக்குன்னு அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா அதே மாதிரி நான் வந்து ஒரு மண்டியை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ஒரு முறையும் வாங்கி கொடுக்குறவங்க நல்லா இருக்கிறாங்க நான் இதை வந்து இப்போ இதே மாதிரி இங்கே பேசுறது கூட எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் நான் இது வரைக்கும் மைக் பிடிச்சி பேசுகிறதில்லை இது வரைக்கும் எந்த ஞானியை பற்றியும் பேசுகிறதில்லை ஏன்னா எங்கள் அனுபவத்தை நாங்கள் பேசுகிறோம் கொடுத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஏன்னா இங்கே கொடுக்கறது அப்படியே ஜனங்களுக்கு போகுது நீங்கள் வந்து இதுக்காக ஸ்டைன் பண்ணி தர்மம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அகத்தியார் சன்மார்க்க சங்கம் தமிழ்நாடு உலகம் ஃபுல்லாக பண்ணுற தொண்டுகளை உங்களால் முடிஞ்ச பணத்தை போட்டு நீங்கள் போனாலே அது மக்களுக்கு வந்து உணவாக மாறி உங்களுக்கு புண்ணியமாக மாறும் இப்போது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இங்கே நினந்திருக்கு நீங்கள் வந்து உதவி உங்கள் உங்களால் முடிஞ்ச பொருள் உதவி செஞ்சால் போதும் அதே மாதிரி இங்கே ஞான திருவடி புக்கு ஒரு ஒரு அற்புதமான புக்கு எங்களுக்கெல்லாம் எப்போல்லாம் பிரச்சனை வருதோ திருவண்ணாமலையில் பல அன்பர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நான் எங்கிட்ட வர மோசில் எங்கள் குடும்பத்தில் கூட சரி குறி பார்க்க போகிறோம் ஜாதகம் பார்க்க போகிறோம் இந்த கோயிலுக்கு போகிறோம் அங்கே போகிறேன்னு அதுக்காக கோயிலுக்கு போகாதுன்னு சொல்ல வரல கூடவே நான் நான் என்ன பண்ணுவேன் அவங்கள வந்து நீங்கள் அங்கேலாம் போகாதீங்கன்றதே டிஸ்கரேஜ் பண்ணாமல் ஐயா நீங்கள் இந்த விலைக்கு ஏற்றி இந்த ஞான திருவடியை படிங்க ஒரு 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 பத்து நாள் படிச்சுட்டு உங்களுக்கு மாற்றம் தெரியலனால் நீங்கள் எங்கே வேணால் போங்க ஏன் போய் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வீணாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதன் மூலமாக எனக்கு எண்ணிக்கைகள் தொண்டு செய்கிற அன்பர்கள் தர்மம் செய்கிறவங்க வந்து நிறையா வந்துக்கிறாங்க வராங்கன்னா உண்மை இருக்க வச்சு தான் வராங்க அவங்க அது மூலமாக ஏதாவது வந்து ஐயானால் நன்மை அடைகிறாங்க நன்மை அடையிறதுனால அந்த சித்தர் போற்றி தொகுப்பு சொல்கிறதுனால ஞானத்திரு புக்கை படிக்கிறதுனால அவங்க பண்படுறாங்க அதே மாதிரி சைவத்துக்கு மாறுறாங்க சைவத்துக்கு மாறுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதே மாதிரி நாங்களாம் பஜாரில் வந்து ஒரு தொழில் பண்ணின்னு இருக்கிறோம் ஒரு ஒரு அன்னதானம் பண்ணுறது ஒரு தர்மம் பண்ணுறதுன்றதெல்லாம் இன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாது திருவண்ணாமலை எடுத்திங்கன்னா இன்றைக்கி ஒரு எட்நூறுலேருந்து ஆயிரம் பேர் கஞ்சி குடிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து முழுக்க முழுக்க இன்னி வரைக்கும் வந்து ஒரு வரவை ஏற்படுத்திக்கின்னு நாங்கள் அங்கே இருக்கிறவங்க வந்து கஞ்சி குத்துல ஐயா அப்படின்னு வணங்கிட்டு இன்றைக்கும் சிறப்பாக ஒரு நாள் கூட விடுமுறை விடாமல் அதுக்கு தேவையான பொருள் வரும் எல்லாமே வருதுனா அதுக்கு உதவி செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க உணர்கிறாங்க இன்றைக்கி எல்லாருமே எடுத்து கொடுக்குறாங்க அதனால் இதை பார்த்து நினைக்கிறவங்க எல்லாருக்குமே என்னான்னா ஐயா வந்து ரொம்ப ஈஸியாக சொல்கிறார் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து இறந்தீங்கன்னா உங்களுக்கு கூட வர்றது அதே மாதிரி அதே பட்டினத்தேர் ஐயா பாடல்கள்லாம் ரொம்ப அது ஐயா மூலமாக தான் வந்து இந்த மாதிரி பாடல்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன் அதில் சொல்லுவாங்க சூரியன் சந்திரன் வந்து எப்படி தெளிவாக கண்ணுக்கு தெரியுதோ அதே மாதிரி நம்ம செத்தோம்னா எதுவுமே கூட வராதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்மனால் தர்மம் மட்டும்தான்போல் கூட வரும்னு நம்ம சொல்லுவாங்க சுத்திலிங்கிறவங்க சொல்லுவாங்க நம்ம கேட்போம் ஆனால் நம்ம கடைப்பிடிக்க மாட்டோம் ஏதாவது ஒரு காரணம் நம்மளுடைய கெட்ட கடைப்பிடிக்க விடாது ஆனால் அதுக்கு தான் ஐயா வந்து ஈஸியாக அருட்கஞ்சின்னு வச்சுருக்கிறாரு அவருடைய தர்ம வேலைகள்னு வச்சுக்கிறாரு அதில் கலந்துக்குங்க உங்களால் முடிஞ்ச பணத்தை அதை கொடுங்க அது மட்டும்தான் உங்களை ஜென்மத்தை கடத்தேற்ற உத உதவும் தான் வந்து சொர்க்குரு சர்க்குரு இது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் உணர்ந்துவோங்க அதனால் தர்மத்தில் கலந்துக்குங்க நீங்கள் முதல்ல வந்து ஓங்கார குடியிலுக்கு வாங்க நீங்கள் வந்து எதுவுமே செய்ய வேணாம் வந்து ஐயாவை பாருங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி உங்களால் முடிஞ்சது அந்தந்த ஊரில் நடக்கிற ஓங்காரோக்களுடைய தர்மத்துக்கு சிறிய லெவலில் பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் கிடையாது இல்லையா இங்கே வந்து ஐயாவை வணங்கி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் நடக்கும் ஏன்னா நாங்களாம் அனுபவத்தில் தான் இதை பேசி நிற்கிறோம் நீங்களே இதை வந்து பயனடைஞ்சிக்கங்க